ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வெப்ஸ். நான் உங்கள் பவித்ரா. திடீர்னு நேற்று நைட்டு ஒரு 1:30 மணிக்கு ரொம்பவே பசி எடுத்துருச்சுங்க. சரி, கிச்சனுக்கு நைஸாக போய் அப்படி என்னதான் இருக்குது சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி நைஸாக போய் பார்த்தா, கிச்சனில் நேற்று வச்ச சாம்பார், மீந்து போன பொரியல், கொஞ்சோண்டு சாப்பாடு, இதுதாங்க கிச்சனில் இருந்துச்சு. சரி, ரொம்ப பசி எடுக்குதே, என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது தான் நம்மளுடைய 2 மணி பிரியாணி ஞாபகம் வந்துச்சு. மணி என்ன ஆகுதுன்னு பார்த்தா மணி அப்போ தான் ஒரு 1:15 இருந்துச்சு. ஐ ஜாலி, நைஸாக போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்துடலான்னு பார்க்கும்போது ஏன் போட்டு என்னை விட்டுட்டு பிரியாணி சாப்பிட போகிறீங்களா, நான் எல்லாம் எப்படி பிரியாணி சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே அவர் ரெடியாகி வெளியே கிளம்பிட்டாங்க. லாஸ்ட்டில் நாங்கள் 3 பேரும் பிரியாணி சாப்பிட்றதுக்காக போயிட்டோம். ஸோ நீங்களும் எங்களோட 2 மணி பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நைட்டு 2 மணிக்கு போய் குழந்தைய வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்களே, நீங்களாம் ஒரு பேரண்ட்ஸான்னு சொல்லி ரொம்ப கேவலமாக திட்டாதீங்க. அவள் யூஎஸில் பிறந்திருக்க வேண்டியது, டெய்லி தூங்குறதே 4 மணி 5 மணிக்கு தான். அதனால் இது இன்னும் எங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஜாஷி தான் ஃபஸ்ட் டைம் நைட்டு 2 மணிக்கு வெளியே வர்றது எங்களோட பிரியாணி சாப்பிட்றதுக்கு. என்னடா இது, வெளியே இட்டணுமோ கொளுத்திக்கிட்டலாம் இருக்காங்களேன்னு ஜாஷி பேண்டு வேடிக்கை பார்க்க, நாங்கள் 3 பேரும் பைக்கில் ஏறி உட்காந்து ஜாலியாக பிரியாணி சாப்பிட போயாச்சு. ஸோ இந்த பிரியாணி கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி கடை வந்து நன்மங்கலத்தில் இருக்குது. பிரியாணி கடை பேர் வந்து ஆட்டோ பிரியாணி. ஸோ இங்கே பிரியாணி நான் ஆல்ரெடி வந்து பார்சல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருக்கேன், ரொம்பவே வந்து டேஸ்டாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி இந்த கடை எப்படி தான் இருக்குது நேராக போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் அந்த கடைக்கு போனோம். இதுதான் அந்த பிரியாணி, ஆட்டோ பிரியாணி. ஸோ உள்ளேயே வந்து டைனிங்னும் இருக்குது. ஸோ உள்ளேயே உட்காந்து சாப்பிட்றவங்களும் வந்து சாப்பிட்லாம். லேடிஸ்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே வராங்கங்க. நாங்கள் அங்கே போகும்போது 2 மணி இருக்கும், எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள் கடையில். ஸோ எப்படி பார்த்தாலும் நாங்கள் போனப்போ ஒரு 50 பேருக்கு மேலேயே இருந்திருப்பாங்க கடையில். ஸோ இந்த மாதிரி அங்கேயே பிரியாணி செஞ்சு அங்கேயே சாப்பிட்றாங்க. ஸோ என்னென்னலாம் பிரியாணி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 பிரியாணி, பீஃப் பிரியாணி, மட்டன் பிரியாணி. ஸோ இந்த 3 டைப் பிரியாணியுமே வந்து பண்ணுறாங்க, சிக்கன், மட்டன், பீஃப். ஸோ சிக்கன் பிரியாணியோடைய ப்ரைஸ் என்னன்னு பார்த்தோம்னா 140 ரூபீஸ். சிக்கன் பிரியாணியோட உங்களுக்கு சிக்கன் 65ஓட சேர்த்த மாதிரினா 150 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. மட்டன் பிரியாணி வந்து 250 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. பீஃப் பிரியாணி 140 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய மெனு. கூடவே வந்து கோலி சோடா, அப்புறமேட்டு ஸ்ப்ரைட்டு, 7-Up இதுவும் வந்து விற்கிறாங்க. ஸோ இந்த கடை செம்மையாக ஓடுதுங்க. டேஸ்ட் வந்து உண்மையாகவே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்ல பிராண்டடான ஹோட்டலில் டேஸ்ட்டாக இருக்கிறத விட இங்கே வந்து பிரியாணியோட ரைஸ்லேருந்து எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது வந்து பிரியாணியோட பீசஸ்லாம் வந்து அந்த கறி ரொம்பவே வந்து நல்லா வெந்துருந்துச்சு. ஸோ அது ரொம்பவே எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு இந்த பிரியாணியில். ஒரே ஒரு குறை எனக்கு என்னென்னா, பிரியாணியில் முட்டை வைக்க மாட்டேன்றாங்கங்க. சிக்கன் பிரியாணிக்கு கூட முட்டை கொடுக்க மாட்டேன்றாங்க. முட்டை இல்லாமல் பிரியாணி சாப்பிட்றதுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கே தவிர, பிரியாணி மட்டும் சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க. சீரியஸாகவே சொல்கிறேன், நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக எங்களுக்கு எப்போ தான் பிரியாணி போடுவாங்கன்னு ஜாஷு ஆனு பிரியாணியை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க, அந்த அண்ணாவும் இருக்குமா உங்களுக்கு தான் பிரியாணி போடுறோன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு எங்களுக்கு ஒரு 3 பார்சலை கட்டினார். அங்கே ஃபுல்லாக ரொம்ப கூட்டமாக இருந்ததால் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பொறுமையாக சாப்பிட்லான்னு சொல்லி 2 சிக்கன் 65 பிரியாணி, எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணி வாங்கிக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இவன் சரியான சோத்து மட்டும் நான் அப்பவே சொன்னேன்ல. ஸோ ஃபைனலாக நாங்கள் பிரியாணி பார்சல் வாங்கியாச்சு. ஸோ வீட்டுக்கு ஜாலியாக போய் பிரியாணி சாப்பிட்லான்னுட்டு நாங்கள் எல்லோரும் ஜாலியாக போகிறதுக்குள்ளே ஜாஷு வந்து தூங்கிட்டாங்க. ஸோ ஐயோ பிரியாணி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஜாஷு கண்டிப்பாக காலையில் எழுந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே சரி பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஜாஷுவை நைஸாக பெட்டில் போட்டுட்டு நாங்கள் பிரியாணி சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டோம். ஸோ பிரியாணி பார்த்தீங்கன்னா 2 சிக்கன் 65 பிரியாணி, 1 மட்டன் பிரியாணி வாங்கியிருந்தோம். ஸோ நைஸாக அந்த மட்டன் பிரியாணியை நம்ம பக்கம் எடுத்துக்கிட்டு சிக்கன் பிரியாணி அந்த பசங்களுக்கு தள்ளிவிட்டாச்சு நம்ம. ஸோ பிரியாணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த பீஸ் வந்து ரொம்பவே நல்லா வெந்துருந்துச்சு. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்ககிட்ட மட்டன் பிரியாணி சாப்பிட்றது, இதுக்கு முன்னாடி சிக்கன் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ மட்டன் பீஸ் வெந்த விதம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ பிரியாணியோடய டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நைட் டைம் நிறைய இடத்துல பிரியாணி சாப்பிட்ருக்கோம், இந்த சம்பா பிரியாணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கேவலமாலாம் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த பிரியாணி உண்மையாகவே வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த ஆயில் கண்டென்ட் எல்லாமே வந்து பிரியாணியில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் நைட் டைம் பிரியாணி ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நன்மங்கலத்தில் இருக்க இந்த ஆட்டோ பிரியாணியை மிஸ் பண்ணிடாதீங்க. உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக நாங்கள் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு
லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போயிட்டோம். அவ்வளோ தான் வீடியோ முடிஞ்சிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.